சட்டசபையில் இன்று மீண்டும் பாதியில் தலை தெறிக்க ஓடிய ஆளுநர் ரவி, பேசாமலேயே சம்பவம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின், அதாவது 2024 தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஆளுநர் தனது உரையை முழுவதும் வாசிக்காமல் புறக்கணித்தார். தமிழக அரசின் சாதனை திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன. இதை எதையுமே ஆளுநர் வாசிக்காத நிலையில் சபாநாயகர் அப்பாவு முழு உரையை வாசித்து நிறைவு செய்தார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த 2023 ஜனவரி 9 ஆளுநர் உரையுடன் அப்போதும் தொடங்கியது. அப்போது பல்வேறு கூட்டத்தொடர்கள் நடைபெற்றன. கடந்த ஆண்டு நவம்பர் 18 சட்டசபை சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. ஆளுநர் அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பிய 10 சட்ட மசோதாக்களை மீண்டும் ஆய்வு செய்து நிறைவேற்றுவதற்காக சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டது. கடந்த ஆண்டு சட்டப்பேரவை முதல் கூட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றிய போது தமிழக அரசு தயாரித்து அளித்த உரையில் சிலவற்றை தவிர்த்தும் சிலவற்றை சேர்த்தும் வாசித்தார். இதனால் ஆளுநர் இருக்கும்போதே அவருக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் முன்மொழியப்பட்டது. அப்போது ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறிய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் தெரிவித்த கருத்துக்களால் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நிலவிய பனிப்போர் மேலும் தீவிரமடைந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தையும் ஆளுநர் முடித்து வைக்காமல் இருந்தார். இந்த காரணங்களால் இந்த ஆண்டு முதல் கூட்டத்தில் ஆளுநர் பங்கேற்பாரா என்பது சந்தேகமாகவே இருந்தது. ஆனால் மசோதாக்கள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை ஏற்று ஆளுநர் ரவியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார். இந்த சூழலில் கடந்த மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முடித்து வைக்க ஆளுநர் அனுமதி அளித்தார். இதனையடுத்து இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் உரை இடம்பெறுவது உறுதியானது. கடந்த 1 செய்தியாளர்களை சந்தித்த சட்டசபை சபாநாயகர் அப்பாவு சட்டசபை பிப்ரவரி 12 காலை 10 கூடும், அன்றைய தினம் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றுவார் என்று அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்க வருமாறு முறைப்படி அழைப்பு விடுத்தார். இந்த நிலையில்தான் 2024 முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் தொடங்கியுள்ள நிலையில் காலை 9:57 தலைமைச் செயலகத்திற்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை பேரவைத் தலைவர் அப்பாவு, துணைத் தலைவர் பிச்சாண்டி மற்றும் பேரவைச் செயலர் சீனிவாசன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் காவல்துறையினரின் மரியாதை ஆளுநருக்கு அளிக்கப்பட்டு பேரவைக்கு சிவப்பு கம்பள மரியாதையுடன் அழைத்து செல்லப்பட்டார் ஆளுநர். மேலும் கடந்த ஆண்டு நடந்த ஆளுநர் உரையின் போது அரசு தயாரித்த உரையை தவிர்த்து சில பத்திகளை வாசிக்காமல் சில வரிகளை அவரே சேர்த்தும் வாசித்திருந்தார் ஆளுநர் ரவி. இதனால் சட்டசபையில் இருந்த உறுப்பினர்கள் ஆளுநரின் இந்த செயலை கடுமையாக எதிர்த்தனர். உடனடியாக ஆளுநர் தானாக சேர்த்து படித்த பகுதி அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாது என்றும், அரசின் சார்பில் தயாரித்து சட்டசபைக்கு அளிக்கப்பட்ட உரையே இடம்பெற வேண்டும் என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் சட்டசபை புதுப்பொலிவுடன் இப்போது தயாராகியுள்ளது. தமிழக அரசின் சாதனை திட்டங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன. உரை வாசிக்க தொடங்கிய உடனே இன்று தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி ஆளுநர் ரவி குற்றம் சாட்டினார். தமிழக அரசின் சாதனைகள் எதையுமே வாசிக்காமல் நன்றி வணக்கம் கூறி சில நிமிடங்களிலேயே அமர்ந்தார் ஆளுநர் ரவி. இதனையடுத்து முழு உரையையும் வாசித்து முடித்தார் சபாநாயகர் அப்பாவு. ஆனால் சபாநாயகரின் உரையின் போதே சட்டசபையிலிருந்து மீண்டும் கடந்த வருடம் போலவே இன்றும் பாதியில் வெளியேறியிருக்கிறாராம் ஆளுநர். அதற்கு காரணம், ஆளுநரிடம் இந்த கூட்டத்தொடரில் எக்கச்சக்கமான கேள்விகளை அடுக்க திமுக தரப்பு ஏற்கனவே முடிவு செய்திருந்தது. ஆக இதை அறிந்துதான் ஆளுநர் ரவி இப்படி பாதியிலேயே ஓடியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஆளுநரின் தொடர்ச்சியான இத்தகைய செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.